ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் யூ ஆல் டு மதர் தெரேசா லேர்னிங் சென்டர். ஒரு ஊரில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1980 காலகட்டத்தில் ஒருத்தவங்க இருந்தாங்க. லைக் ஒரு ஃபாரின் கண்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு யூரோப்பியன் நேஷன். இது ஒரு உண்மையான சம்பவம், ஓகேங்களா? அவங்களுக்கு 1980s இதை நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அவங்களுக்கும் இன்னொருத்தருக்குமே கூட ஒரு அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆகிட்டு அதனால் டெவலப் ஒரு லவ்வாக மாறி சேர்ந்து வாழ்கிறாங்க. ஸோ 80s, ஓகே. 90s டைமில் வந்து அவங்களுக்கு மேரேஜ் நடக்குது, ஓகே. 90s டைமில் மேரேஜ் நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 இயர்ஸ் அவங்களோட ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் தான் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ மேரேஜ் பண்ண ஒரு 1 or 2 இயர்ஸில் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேபி, 91. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா 95 இன்னொரு ஒரு பேபி பிறக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு தருணத்தில் அவங்களோட வாழ்க்கை போயிட்டுருக்கும் பொழுது, திடீர்னு ஒரு நாள் பார்த்திங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பேபி அவங்க நோட் பண்ணுறாங்க, நல்லாவே வெயிட் லாஸ் ஆகிற அவன், வெயிட் லாஸ், சரியாக தூங்குறது கிடையாது, ஓகேங்களா? ரொம்ப அப்நார்மலாக அவங்களுக்கு அது ஃபீல் ஆச்சு. ஐயோ, என்னடா நம்ம குழந்தையோட லைஃப் இப்படி இருக்குன்னு யோசிக்கும் போது, தன்னுடைய செகண்ட் டாட்டருக்கும் வந்து ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் வந்து ஹாஸ்பிட்டலில் வைக்கிறாங்க, ஓகேங்களா? ஆர்டிஃபிஷியலாக தான் வந்து வெண்டிலேஷன் கொடுக்குறாங்க. கொடுத்து ரொம்ப நாட்கள் இந்த மாதிரி போகுது, ஐசியூலேயே மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த இன்னொரு பொண்ணும் பார்த்திங்கன்னா நியூட்ரிஷன் வைஸ் ரொம்பவே வந்து புவராக இருக்கேன். ஸோ இது என்னன்னு ஒன்றுமே புரியவே இல்லை அந்த அம்மாக்கும் அப்பாக்கும். அப்போ வந்து ஒரு ஃபேமஸான ஒரு டாக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து ஹெச்ஐவி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு காலகட்டங்களில் ஹெச்ஐவி அந்தளவுக்கு கூட விழிப்புணர்வு அடையாத ஒரு விஷயம். மேபி அது ஒரு வளர்ந்த நாடுன்றதுனால அவர் அப்படி சொல்லியிருக்கலாம். ஸோ ஹெச்ஐவி டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா ரெண்டு பேருமே பாசிட்டிவ், ரெண்டு பொண்ணுமே பாசிட்டிவ். ஃபர்ஸ்ட் டாட்டர் அண்ட் செகண்ட் டாட்டர் ரெண்டு பேருமே பாசிட்டிவ். அண்டு அப்பாக்கும் அம்மாக்கும் எடுத்து பார்த்ததில் லக்கிலி அந்த லேடியோட ஹஸ்பண்டுக்கு வந்து நெகட்டிவ் அண்ட் அந்த லேடி வந்து பாசிட்டிவ், ஓகே. அதுக்கப்புறம் 96-97 வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டியஸ் இன்னிபிட்டர்ஸ், அது ஒரு குரூப் ஆஃப் ட்ரக்ஸ், எய்ட்ஸ்க்காக கொடுக்குற ஒரு மருந்து. எய்ட்ஸ் வராமல் இருக்க கொடுக்க முடியாது, எய்ட்ஸ் வந்தவங்களுக்கு கொடுக்கலாம். டு மோஸ்ட் எக்ஸ்டென்ட் இட் இஸ் ட்ரீட்டபிள். அப்போது வந்து அந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணி 2 some years கொஞ்சம் கொஞ்சமாக ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகுறாங்க அந்த பசங்க. பட் அந்த அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது, அவங்க மூலமா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய வருது. கிட்டத்தட்ட 10 வருஷமாக, 80s to 90s அந்த டைமில் 10 வருஷமாக அவங்களுக்குள்ள அந்த ஒரு வைரஸை அவங்க கேரி பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க, ஹெச்ஐவியை அவங்களுக்கே தெரியாமல். அதுதான் ரொம்பவே ஒரு சேடஸ்டான பாட்டு. ஹெச்ஐவியை பொறுத்த வரைக்கும் ஒரு நோய் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குன்னே நமக்கு தெரியாது. அப்போ நல்லா இருக்கிற நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்த நோய் இருக்கான்ற ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தா எல்லா டைமும் உங்களுக்கு பாசிட்டிவ்னும் அது வந்துடாது, இல்லைங்களா? அதே மாதிரி பார்க்கும்பொழுது அந்த பசங்க ஓரளவுக்கு தேறி வந்துட்டாங்க. பிகாஸ் ஒருவேளை அந்த ஹெச்ஐவி டெஸ்ட்டை அவங்க பண்ணாமல் இருந்திருந்தால், அந்த டாக்டர் சொல்லாமல் இருந்திருந்தால், கொஞ்ச நாட்களில் கண்டிப்பாக அந்த ரெண்டு குழந்தைகளும் இறந்து போகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கும். நிறைய தாய்மார்கள், நிறைய யங் விமென், அவங்கள அறியாமையே ஹெச்ஐவி வைரஸை கேரி பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இதில் மதர் டு ஃபீட்டஸ் டிரான்ஸ்மிஷன்னு சொல்லுவாங்க, தாயிலிருந்து குழந்தைக்கு பரவக்கூடிய ஹெச்ஐவி வைரஸை நம்மளால் கண்டிப்பாக கட்டுப்படுத்த முடியும். ஒன்று, ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி அந்த டெஸ்ட்டை கண்டிப்பாக பண்ணணும், புரியுதுங்களா? அதுக்கப்புறமா மதர் டு ஃபீட்டல் டிரான்ஸ்மிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, 2% தான் சான்சஸ் இருக்குது ஹெச்ஐவி டிரான்ஸ்மிஷனுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இதை ஒரு கேர்லெஸ்ஸான ஒரு விஷயமாக எடுத்துக்காமல், எப்படி எனக்கு ஏன் வரப்போகுது, எங்கள் வீட்டு சைடில் யாருக்கும் இல்லை, இந்த மாதிரியான விஷயங்கள் விட்டுட்டு நீங்கள் டிரான்ஸ்மிஷனை வந்து தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஹெச்ஐவி இல்லாத ஒரு தேசத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு எய்ட்ஸ் டே December 1 இதுதான் போச்சு. ஸோ அதை வந்து கண்டிப்பாக நம்ம நினைவு கூறும் வகையில், அது சீரியஸான ஒரு டிசீஸாக நம்ம கண்டிப்பாக நினைக்கணும். இந்தியாவும் அதில் Top 10 வந்து ஒன் ஆஃப் த நேஷனாக இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை நம்ம கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் மாற்றுவோம். நம்மளுடைய வாழ்க்கை பழக்கத்துலேயும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து ஹெச்ஐவி வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணி சேஃபாக இருங்க. அண்ட் நாளைய தலைமுறை நம்ம ஆரோக்கியமான ஒரு தலைமுறையாக கொண்டு போய் சேர்க்கணுமே தவிர, அன்றாட நோயுடன் வாழும் ஒரு தலைமுறையாக நாம் உருவாக்கக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன். லேர்னிங் டுடே ஃபார் எ பெட்டர் டுமாரோ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.